அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தில் உங்களை மிகுந்த சந்தோஷத்தோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. கானானை வேவு பார்க்குறதுக்கு 12 பேர் போனாங்க. இந்த 12 பேரும் யாருன்னா, நீண்ட காலமாக கர்த்தருடைய செயல்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள். எகிப்திலிருந்து கானானை நோக்கி சென்ற அந்த யாத்திரையில் தேவன் தங்கள் நடுவில் செய்த எல்லா காரியங்களையும் பார்த்தவங்க. 10 வாதைகள் மூலமாக எகிப்தில் அற்புதம் செய்த தேவனை அறிவார்கள். செங்கடலை கடந்து வர செய்த தேவன், வானத்திலிருந்து மன்னாவை பொழிய வைத்த தேவன், அக்னிசமம் மூலமாக மேகசமம் மூலமாக அவர் நடுவில் இருக்கிறதை அறிவித்த தேவன், இப்படி பல விதங்களில் தேவன் தம்மை வெளிப்படுத்த அந்த 12 பேரும் பார்த்தாங்க. ஆனாலும் அதில் ஒரு 10 பேர் கானானை வியூ பார்க்க சென்ற பொழுது பார்த்துட்டு என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்கன்னா, முடியாதையா, முடியாது, நிச்சயமாக முடியாது, அந்த ஜனங்கள் ரொம்ப ஸ்ட்ராங், கோட்டை கொத்தளத்தோடு இருக்கிறான், அசைக்க முடியாது அவங்கள, நாம் என்ன தான் நினச்சாலும் வி கேன் நெவர் என்டர் இன் டு தட் லேண்ட், முடியவே முடியாது. ஆனால் அந்த 2 பேர் மெஜாரிட்டி கிடையாது, மைனாரிட்டி குரூப். அந்த 2 பேர் என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது, நாம் போய் ஜெயிச்சிருவோம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நாம் நிச்சயமாக ஜெயிச்சிருவோம். 10 பேர் ஜெயிக்க முடியாதுங்கிறாங்க, 2 பேர் ஜெயிக்க முடியுங்கிறாங்க. என்ன வித்தியாசம், இந்த 12 பேரும் ஒரு குரூப்பில் இருந்தவங்க தான். இதேதோ இந்த 10 பேர் இப்போ தான் புதுசாக வந்தவங்க கிடையாது, 12 பேரும் இந்த காலை போய் யோசுவோம் முடியுங்கிறாங்க, 10 பேர் முடியாதுங்கிறாங்க. இந்த முடியும்னு சொன்னவங்க இருந்த அந்த சூழலை இவங்களே இருந்தாங்க. ஏன் 10 பேர் வந்து அந்த விசுவாசம் இல்லை? உண்மை என்னவென்றால், இந்த 10 பேரும் தேவனால் நிகழ்த்தப்பட்ட வெற்றியான சம்பவம் பார்த்திருந்தாலும் அந்த தேவனோடு அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஈடுபாடு இல்லை. அற்புதங்களை கண்டாலும் மோசையின் மூலமாக தேவன் அற்புதம் செய்கிறார், மோசையின் மூலமாக அற்புதம் செய்கிறார், அதை பார்த்தார்கள். ஆனால் என்னென்னா, இதுவரை செஞ்சால் ரைட்டுங்க, அடுத்தது செய்வாரா அது தெரியாது. அருமையானவர்களை, எப்பொழுது நமக்கு ஒருவரோடு ஒரு தனிப்பட்ட உறவு இல்லையோ, இன்னொரு வழியாகத்தான் நமக்கு ஒரு உதவி கிடைக்கிறதோ, நாம் இதுவரையிலும் பல முறை அந்த உதவி பெற்றிருந்தாலும் அடுத்த முறை அந்த உதவி கிடைக்குங்கிற நமக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா அவர்களோட நமக்கு பர்சனல் காண்டாக்ட் கிடையாது, அவருடைய மைண்டு நமக்கு தெரியாது. ஆனால் அவரோடு ஒரு தொடர்பு இருந்தால், இதுவரையிலும் செய்தவர் இதுலேயும் செய்வாருங்கிற நம்பிக்கையை நம்ம அறிந்திருவேன், நமக்கு அவருக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது. காலை பிறகு யோசுவாவிற்கும் தேவனோடு ஒரு ஈடுபாடு இருந்தது, தேவனை தேடுகிற ஒரு மனம் இருந்தது. அதனால் இதுவரைக்கும் நம்மை இந்த இடுபாடுகளுக்கு மத்தியில் வழி நடத்தின தேவன் இன்னும் நடத்தவும் நம்பிக்கை இருந்தது. அந்த மற்ற 10 பேருக்கும் இல்லை. இன்றைக்கு அநேகர் பார்த்திங்கன்னா, தேவ ஊழியர்கள் வழியாக, ஜபக்கூட்டங்கள் வழியாக நன்மைகளை பெறுகிறதையே தேடுவாங்க. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த விதமாக நன்மைகள் நடந்தாலும் எத்தனை உதவிகள் கிடைத்தாலும் அடுத்த ஒரு போராட்டம் வருகிற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார்னு நீங்கள் நிலைத்திருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் அதை பர்சனலாக அடையலை. ஏதோ ஒரு ஜபக்கூட்டத்துக்கு போனேன், அந்த ஜபக்கூட்டத்தில் கர்த்தர் கிரியை செய்தார், இல்லைன்னா ஒரு ஊழியக்காரன் ஜெபம் பண்ணார், அதெல்லாம் நல்ல நடந்தது. அப்போ அடுத்த ஒரு பிரச்சனை வருகிற பொழுது கர்த்தர் எனக்கு செய்வாரா, உங்களால் உறுதியாக சொல்ல முடியாது. எனவே தான் வி நீட் டு ஹாவ் சம் பர்சனல் ஃபெலோஷிப் வித் காட். ஆண்டவர் நமக்கு தனிப்பட்ட உறவை தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். எனவே அந்த உறவுக்குள் நாம் வர வேண்டும். இன்றைக்கு அநேக இடத்துல பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் ஜெப கூட்டத்துக்கு போவோம், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் பாஸ்டர்கிட்ட போவோம், ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் ஊழியக்கார்ட்ட போவோம். இந்த விதமாக ஒரு தேர்ட் பர்சன் வழியாகவே தேவனை அணுகிற முறை மாறலை. புதிய ஏற்பாட்டில் நமக்கு நேரடியாக தேவ உறவு கொடுக்கப்பட்டு விட்டது. அப்பா பிதாவை கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகார ஆவி கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ரோமர் 8 பேர் வாசிக்கிறோம். இந்த பர்சனல் காண்டாக்ட் வந்தால் தான் இதுவரையில் நம்ம பல நெருக்கடிகள் ஆண்டர் உதவி இருக்கிறாரு. இதுக்கு அப்பால் ஒரு நெருக்கடி வந்தால் ஆண்டர் உதவி செய்வார். பாருங்கள், தாவீதுக்கு தேவன் தனிப்பட்ட முறையில் வெளிப்படுத்தி அவர் பல உதவிகளை செய்தார். அதனால் பாருங்கள், கோலியாத் வந்த பொழுதும் நிச்சயம் ஆண்டர் உதவி செய்ய நம்ப முடியுது. ஏனால் ஏற்கனவே தேவனால் உதவிகளை நேரடியாக பெற்றிருந்தான். ஆமர்களின் நேரடி தொடர்பு, உங்கள் தேவன் உங்களுக்கு நேரடியான துறவை தருவதற்கு உண்மையுள்ளவர். அவர் உங்களோட நேரடியாக பேச விரும்புகிறார், பழக விரும்புகிறார். அப்பொழுதுதான் அடுத்த கட்டத்தில் வருகிற எந்த ஒரு சூழ்நிலைக்கு ஆண்டர் போதுமானவராக இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு வரும். அந்த நம்பிக்கையை தேடுங்கள், அந்த நம்பிக்கை உங்களை ஒருபோதும் கைவிடாது.